ஹாய் எல்லாருக்கும், காலை வணக்கம். வெல்கம் டு ஷாமு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் தாங்க. இரண்டு கொய்யாக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட் எல்லாமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வச்சுருக்கோன்னு இருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீஸ் மயனஸ் பிரெட் அப்படின்ற டிஷ் தாங்க. இதுக்கு நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். மொசரில்லா சீஸ் வந்து மில்கி மிஸ்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மில்க் மிஸ்டு பட்டர் வந்து அன்சால்ட்டட் எடுத்திருக்கேன். மயனஸ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம், சிம்பிள் தான். இதுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு தனியாக 1/2 டேபிள்ஸ்பூன் மயனஸ் இதில் அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி 4 பிரெட்டுக்குமே நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சீஸை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணி அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டுடலாம். தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஒரு மெத்தட் தாங்க. வெளியில் போய் சாண்ட்விச் நம்ம வாங்குறத விட வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் 3 ஸ்லைஸ் பிரெட்டை வைக்கிறேங்க. இதை நம்ம வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிரெட்டு கருகிடும். உங்களுக்கு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடிடுங்க. மூடிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட் தாங்க. அதுக்குள்ளே அந்த சீஸ் எல்லாமே உங்களுக்கு உருகிடும். அது உருகினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பாருங்கள், என் பிரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. இதை எடுத்துகிட்டு நான் சாஸ் மட்டும் இப்போ அப்ளை பண்ணி நான் வீட்டில் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் பண்ணித்தரலாம். வீட்டில் நம்ம பண்ணித்தரது தான் முக்கியம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.